கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, மீண்டுமாக இந்த ஓப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்நாளும் கூட நாம் தொடர்ச்சியாக மோசியோடு கூட அற்புதமான பயணம் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்தியை நாம் கேட்டு வருகின்றோம். இந்த நாளிலும் கூட நாம் கேட்க இருக்கக்கூடிய செய்தியின் தலைப்பு கானானுக்கு அருகில், நியரிங் கேனன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேசுங்க. இதை பார்த்து இதை கேட்டு இருக்கக்கூடிய அனைவரும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்குறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். மோசையுடைய ஒரு அற்புதமான பயணத்தை நாம் அவரோடு கூட இணைந்து நாம் பயணித்து கொண்டு இருக்கின்றோம். மோசையுடைய வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்களை குறித்து நாம் தியானித்து இருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட மிக முக்கியமான ஒரு தேவ செய்தியை நாம் படிக்க இருக்கின்றோம். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் தினமும் வர வேண்டியது அவசியமாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நாம் வழிநடத்தும்படியாக தேவன் மோசையை தேர்வு செய்தார், தயார் செய்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. ஆனால் அந்த கானான் தேசத்துக்கு அருகில் அவர்கள் வரும்பொழுது, கானான் தேசத்தின் அருகிலே அவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அருகில் வந்து விட்டார்கள், ஆனால் கானான் தேசத்திலே பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. அது ஏன் அப்படின்றத தான் இந்த நாளிலும் கூட நாம் செய்தியாக பார்க்க போகின்றோம். எபிரேயர் 11:6 எபிரேயர் 11:6 சொல்கின்றது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இங்கே வேதம் சொல்கின்றது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இவ்வளோ பெரிய பிரயாணத்தில், இவ்வளோ பெரிய அந்த ஒரு பிரயாணத்திலே மோசே இவ்வளோ விசுவாசம் உள்ளவராக இருந்தது நிமித்தமாக மோசையால் இந்த ஜனங்களை மேற்கொள்ள முடிந்தது, மோசையால் இந்த ஜனங்களை வழிநடத்த முடிந்தது, மோசையால் அந்த கானானிற்கு அருகில் அவரால் வர முடிந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட விசுவாசம் எனக்கூடிய அந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், அந்த கானான் தேசத்தை நாம் சென்றடைய நம்மால் முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. வேதம் சொல்லத்தக்கதாக விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. 2 மனிதர்கள் வந்து ஒரு தங்க வேட்டை, ஒரு இடத்தில் தங்கம் இருக்கின்றது என்ற ஒரு செய்தி 2 பேருக்கு அந்த செய்தி கேள்விப்படுகின்றார்கள். உடனே இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க சொன்னால், அந்த தங்கத்தை நம்ம எப்படியாவது நம்ம அடைந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு 2 பேரும் பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, ரெண்டு அந்த அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த தாளில் பார்க்குறப்ப அந்த தங்க மூட்டை இருக்கக்கூடிய அந்த புதையல் இருக்கக்கூடிய இடம் தெரிகின்றது. உடனே அவங்க 2 பேரும் பார்த்துட்டு சொல்கிறாங்க, சரி நம்ம 2 பேரும் தோண்ட ஆரம்பிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல நான் தோன்றேன், அந்த இடத்துல நீ தோன்று, 2 இடம் இருக்குது, இந்த இடத்துல நான் குழி நோண்டுறேன், நீ அந்த இடத்துல நோண்டு. ஸோ 2 இடத்துல வரதை நம்ம 2 பேரும் பிரிச்சுக்கலான்னு சொல்லி 2 பேரும் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. நோண்டுறாங்க அப்படி நோண்டிகிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கிட்ட நோண்ட வரமாட்டேன்றது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே நோண்டிகிட்டு இருக்கிறப்ப ஒருத்தருக்கு வந்து ஒரு தங்க மூட்டை கிடச்சிருது. ஒருத்தருக்கு தங்க மூட்டை கிடச்ச உடனே இந்த பக்கத்தில் இருக்கிறவன் நோண்டுறவனுக்கு பார்த்து ரொம்ப ஐயோ அவருக்கு தங்க மூட்டை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், திரும்ப போய் அவங்ககிட்ட வாதாடுறான், சண்டை போடுறான், இல்லை இந்த குழி நான் தான் இதை நான் பார்க்கணும்னு நினச்சேன், நீ எடுத்துக்கிட்ட, இந்த குழி எனக்கு உரியது, நீ வேணா அந்த குழியை போய் நோண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே என்ன சொன்னால், ரொம்ப நேரம் வாக்குவாதம் போகுது. வாக்குவாதம் போயிட்டு சரி இந்தா இந்த தங்க மூட்டை நீ வச்சுக்க, நான் அந்த குழியை போய் நோண்டுறேன்னு சொல்லி அவன் நோண்ட ஆரம்பிக்கிறான். 2 பேரும் திரும்ப நோண்டுறாங்க. அவன் ஆரம்பிக்கிறப்ப அந்த குழியில் தங்க மூட்டை இல்லாத குழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5-6 தங்க மூட்டைகள் அதுக்கடுத்து கிடைத்தது அப்படின்னு சொல்லி அந்த கதையில் நம்ம பார்க்குறோம். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அவ்வளோ நேரம் அவன் தோண்டினவன் சீக்கிரத்தில் ஒருத்தனுக்கு தங்க மூட்டை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த குழியை நான் நோண்ட இதை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்ல போனதை நம்ம பார்க்குறோம். நம்முடைய விசுவாச பயணத்தில் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது பொறுமை. இந்த பொறுமையை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடுவோம். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காமலே போய்விடும். பொறுமையோடு கூட இந்த பிரயாணத்தில் நம்ம கடந்து செல்வோம் என்றால்
நிச்சயமாய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற்று கொள்வோம். பிரியமானவர்களே, அவ்வாறாகத்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிக பொறுமையோடு கூட, மோசே மிக பொறுமையோடு கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வராரு. அத்தனை ஆண்டுகள் வழிநடத்தி வந்துட்டு கானான் தேசம் அருகில் வரும் பொழுது அங்கே அவர்கள் பாவம் செய்கின்றார்கள் என்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எண்ணாகமம் 13 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் கானான் தேசத்தில் அருகில் இருக்கிறார்கள். மோசே அங்கே இருக்கக்கூடிய மோசையோடு கூட தேவன் பேசக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மோசையை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷன் அனுப்பப்பட வேண்டும் என்றார். அப்போ கர்த்தர் மோசையை நோக்கி சொல்கிறாரு, கானான் தேசம் பக்கம் வந்துருச்சுப்பா, அது பக்கம்தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், போய் கானான் தேசத்தில் போய் நீங்கள் சுற்றி பாருங்கள், அதை அவங்க போய் பார்த்துட்டு வரத்துக்கு ஆளுங்களை அனுப்பு, ஒவ்வொரு கோத்திரத்திலேருந்து ஒவ்வொருத்தர் அனுப்புன்னு சொல்லி மொத்தம் 12 பேரை வந்து தேர்வு செய்து மோசை ஆண்டவர் அனுப்ப சொல்கிறார். ஆண்டவர் முன்னாடியே மோசைக்கிட்ட சொல்லிடுறார், இந்த கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்ப்பா, உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறார். உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், வனாந்தரத்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வருகின்றார். அப்போ மோசைக்கு இது நல்லா தெரியும். உடனே மோசை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய 12 பேர் தேர்வு செய்து நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்கின்றோம். என்னாகமும் 13:17 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே மோசே சொல்கின்றார், அவர்களை மோசே கானான் தேசத்துக்கு சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையிலே ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும், அங்கே கூடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களா பலவீனர்களா கொஞ்ச பேரா அநேக பேரா என்றும், அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும், அவர்கள் கூடாரங்கள் குடியிருக்கிறவர்கள் கோட்டைகளில் குடியிருக்கிறவர்கள் கூட்டியிருக்கிறவர்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டது, அது வளர்மானம் இளம்பமானதா என்று பாருங்கள், தைரியங்கொண்டு இருந்து தேசத்தின் கனிகளை சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுகிற காலமாக இருந்தது. அவர்கள் போய் சீனா வனாந்திரத்தில் தொடங்கி அமத்து போகிற வழியிலே ரகப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்தார்கள். அங்கே போய் அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல போய் சுற்றி பார்க்க 12 பேரை மோசே அனுப்புகின்றார். மோசே சொல்கிறார், நீங்கள் போங்க, ஆண்டவர் நம்மளுக்குன்னு கொடுக்குறாருல அந்த தேசம், அது எப்படிப்பட்ட தேசன்றதை நீங்கள் பாருங்கள், அவர் சொல்லியிருக்கிறார் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம்னு சொல்லி, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, அந்த தேசத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு, அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் சும்மா பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். இவங்க பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் அங்கே சொல்லக்கூடியதை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்கின்றோம். ஆனால் போன 12 பேரில் 10 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த தேசத்தை நம்மளால் கைப்பற்ற முடியாது, அது நம்மளால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி துர்ச்செய்திகளை அவர்கள் கொண்டு வந்து பரப்பினார்கள். நம்மளாலாம் இது முடியாதுங்க, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் பெரிய பலவான்களாக இருக்கிறாங்க, உயரமான மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நம்மளால் நிச்சயமாக மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த வேகு பார்க்க சென்றவர்கள் 12 பேரில் 10 பேர் அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதனால் தேவன் மிகவும் கோவப்படுகின்றார் என்ற இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறப்ப தெரியுது. இவங்க போகிறாங்க, அந்த கானான் தேசத்தில் போய் சுற்றி பார்க்குறாங்க. எத்தனை நாள் சுற்றி பார்த்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 40 சுற்றி பார்த்தாங்க. 40 சுற்றி பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த ஆபத்தும் நடக்கலை. அங்கே இருந்து அங்கே இருக்கக்கூடிய திராட்சை பழங்களை வெட்டிட்டு வராங்க, அப்போ எந்த ஆபத்தும் நடக்கலை. ஆனால் அந்த ஜனங்களை பார்த்து இவர்கள் பயந்தார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்ற நம்ம பார்க்கின்றோம். என்னாகும் 13:27 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி, ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது, அங்கே ஏனோக்கின் குமாரரை கண்டோம், அமலைக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள், எத்தியோரும் எபியசியரும் எமோரியரும் மலநாட்டில் குடியிருக்கிறார்கள், காலானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். உடனே அவங்க சொல்கிறாங்க, அங்கே எல்லாம் பலவான ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாம் ஏனோக்கின் குமாரர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் உயரமான ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிகிட்டே இருக்கிறப்ப காலேப் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, ஆண்டவர் அந்த தேசத்தை நம்மளுக்கு கொடுத்துருவாரு, நம்ம போகலாம் வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி காலேப் சொல்கிறத பார்க்குறோம்.
முப்பதாம் வசனத்தில், அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுத்திகரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். இங்கே காலேப் வந்து ஒரு உற்சாகப்படுத்துறாரு, அதை நம்ம ஜெயிச்சுக்கலாம், அந்த 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 தேசம் நம்மளுக்கு தான், ஆண்டவர் நம்மளுக்கு தந்திரன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அதனால நம்ம ஜெயிக்கலாம், நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி காலேப் சொல்கிறாரு. ஆனால் மற்ற பத்து பேர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், 31 வாசிக்கிறப்ப, அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலாம் பலவான்கள் என்றார்கள். என்ன சொல்கிறாங்களா, நம்மால் அவங்கள எதிர்க்க முடியாது, அவங்க நம்மை பார்க்கலாம் பலவான்கள், நம்மை பார்க்கலாம் பலவான்கள் என்றார்கள் சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். கானானுக்கு அருகில் வந்து விட்டார்கள். கானான் தேசத்தை இன்னும் அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணால் இன்னும் ஒரு சில நாட்களில் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசித்து விடுவார்கள். மோசே அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணிட்டார், கானான் தேசத்துக்கு அருக வரைக்கும் கொண்டு வந்துட்டார் மோசே. ஆனால் அந்த ஜனங்க கடைசி நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் பெரியவங்க பலவான்க, அவங்க நம்மளால் மேற்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் கூட அது மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம், இந்த காரியம் என்னால் செய்ய முடியாது. இதுவரைக்கும் உங்களை நடத்தின தேவன் தொடர்ந்து உங்களை நடத்த வல்லவர், அவர் நம்மை நடத்துகின்றவராக இருக்கிறார். அதை நம்ம அநேக நேரங்களில் மறந்து போய் விடுகின்றோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை இத்தனை ஆண்டுகள் தேவன் நடத்தி வந்தார், மோசையை கொண்டு தேவன் நடத்தி வந்தார், அதிசயங்களை அற்புதம் செய்தார், வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், அவங்க கேட்குறப்ப காடையை கொடுத்தார், பாறை அடிக்கும் பொழுது பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது, அற்புதத்துக்கு அடுத்த அற்புதங்கள் மோசை வந்து இந்த ஜனங்களுக்கு செய்து வந்தார், தேவன் செய்தார். ஆனால் அந்த ஜனங்கள் இவன் அவங்க சொல்கிறாங்க, அவங்களை காட்டிலும் நாங்கள் பலவான்கள் கிடையாது. அது உண்மைதான், அவங்களை காட்டிலும் இவர்கள் பலவான்கள் கிடையாது, ஆனால் இவர்களிடம் தேவன் இருக்கிறார். எந்த மனிதனிடம் தேவன் இருக்கிறார்களோ அவர்களை காட்டிலும் பலவான்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்றத இந்த 10 மறந்து விட்டார்கள். வேவு பார்க்க போன அந்த 10 மறந்து விட்டார்கள். ஆனால் காலேப் ஜோஷுவா 2 சொல்கிறாங்க, நம்மளால் அதை மேற்கொள்ள முடியும், தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிறாரு. மோசே இவங்களை அனுப்புறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, தேவன் அந்த கானான் தேசத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு, அது நம்மளுக்கு தான், நீங்கள் வெறும் போய் பார்த்துட்டு மாத்திரம் வாங்க எப்படி இருக்குன்னு தான் சொல்கிறாரு. இவங்ககிட்ட துர்ச்செய்தியை மோசே எதிர்பார்க்கல. ஆனால் இவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற எல்லா காரியத்தையும் பார்த்துட்டு, அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்துட்டு பயந்துட்டு துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் துர்ச்செய்தி ஒன்று வரும் பொழுது என்ன நடக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுமா? ஒரு நெகட்டிவ் தாட் நம்ம வாழ்க்கையில் வரப்போ, இது என்னால் செய்ய முடியாதுன்ற எண்ணம் வரப்போ என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? பல காரியங்கள் நடக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்கின்றோம். என்ன 13:30 வாசித்த மாதிரி நம்ம காலைப்பை போல விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆனால் நாம் வந்து நெகட்டிவ் தாட் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறப்ப பல ஆபத்துகள் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடியதாக பார்க்கின்றோம். முதல் ஆபத்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த எதிர்மறையான சிந்தனை, நம்பிக்கையற்ற சிந்தனை நம்ம வாழ்க்கையில் எதை கொண்டு வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், குழப்பத்தை கொண்டு வரும். முதலாவது அது கொண்டு வரக்கூடியது குழப்பம், இது நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்ற குழப்பத்தை கொண்டு வரும். ரெண்டாவது தேவனுக்கு விரோதமான எண்ணங்களை கொண்டு வரும். உண்மையிலே தேவன் என்னை நேசிக்கிறாரா, என்னை நடத்துகிறாரா? நம்ம எப்பையெல்லாம் குழம்புகின்றோமோ, எப்பெல்லாம் அவிசுவாசமாக இருக்கின்றோமோ, எப்பையெல்லாம் தேவனை விட்டு வழி விலகி செல்கின்றோமோ, அப்பெல்லாம் நம்முடைய சிந்தையில் சாத்தான் பேசக்கூடிய ஒரு காரியம் குழப்பத்தை கொண்டு வருவான். தேவன் உன்னை நேசிக்கவில்லை, தேவன் உன்னோடு கூட இல்லை, தேவன் உன்னை நடத்தவில்லை அப்படின்ற எண்ணங்களை சாத்தான் நம்முடைய சிந்தையில் கொண்டு வந்து அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நினைத்ததை பெறாதபடிக்கு அவன் செய்து விடுவான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வல்லமையாய் நடத்தி வந்தார். மோசே என்னும் ஒரு பெரிய தலைவனை கொண்டு கானானுக்கு அருகிலே வந்து விட்டார்கள். ஆனால் அந்த அருகிலே அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். எதனால் இழந்தாங்கன்னு சொன்னால், அவங்க உலகத்தை பார்த்தாங்க. எதனால் இழந்தாங்கன்னு சொன்னால், உலகத்தின் மனிதர்களை பார்த்தார்கள். எதனால் இழந்தாங்கன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய இராணுவத்தை பார்த்தார்கள். இன்றைக்கி நாம் எதனால் தேவனை இழந்து கொண்டு இருக்கிறோம், எதனால் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையை இழந்து கொண்டு இருக்கிறோம், எதனால் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்திருக்கோம்னு நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கி உலகத்தை பார்க்கின்றோமா, உலகத்தின் மனிதர்களை பார்க்கின்றோமா, அல்ல தேவனை பார்க்கின்றோமா? சற்று இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, என்னாகும் 14 முதல் 2 வாசிக்கிறப்ப, அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். இந்த ஜனங்க துர்ச்செய்தியை குணந்த மாத்திரத்தில், இந்த 10 துர்ச்செய்தியை குணந்த மாத்திரத்தில், அந்த இஸ்ரேல் ஜனங்களை அனைவரும் அவங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் போச்சு, எங்கள் வாழ்க்கை போச்சு, எங்களுடைய பிள்ளைகள் போச்சு, நாங்கள் எல்லாம் சாக போகிறோன்னு சொல்லி மறுபடியும்
புலம்ப அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். பிரியமானவர்களே, வாஸ்துனா இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாக இருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதி பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். எவ்வளவு குழப்பத்துக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னு பாருங்களேன். இந்த ஜனங்க இந்த குழப்பத்தினால் அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய பெண் பிள்ளைகள்லாம் இறந்து விடுவார்கள், எங்களுடைய குழந்தைகள்லாம் இறந்து விடுவார்கள், நாங்கள் பட்டயத்துக்கு இரையாக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் அந்த 10 பேர் சொன்ன அந்த துர்ச்செய்தி பெரிய ஒரு கூட்டத்தையே எப்படி மாற்றுகின்றதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்களேன். இன்றைக்கி இந்த உலகத்தில் கூட 10 பேர் ஒன்று சொன்னால் ஜனம் அவங்கள தான் பின்னாடி போகுது. தீமை எந்த பக்கம் இருக்குது, நன்மை எந்த பக்கம் இருக்குது, மனிதர்கள் சிந்திப்பதே கிடையாது. கூட்டம் எத்தனை பேர் சேர்கின்றார்கள், எத்தனை பேர் இதை சொல்கின்றார்கள் அப்படின்றதான் பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதையே அவர்கள் பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று இங்கே இன்று இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு சைக்காலஜி டெஸ்ட் நடத்தப்பட்டது. இந்த சைக்காலஜி டெஸ்ட்டில் என்னென்னா 4 மாணவர்களை அவங்க கூப்பிடுறாங்க. 4 மாணவர்களில் 3 மாணவர்கள் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச சொல்லப்பட்ட மாணவர்கள், 3 பேரும் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த மாணவர்கள், 3 பேருக்கும் சொல்லப்பட்ட மாணவர்கள், 4வது வந்து புதிதான நபர், ஆனால் அவருக்கு தெரியாது இவரும் நம்மளுடைய நம்மை போல ஒரு ஸ்டூடெண்ட்டு தான், நம்மளை போல ஒருத்தர் தான் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாருன்னு சொல்லி. ஸோ கேள்வி என்னவோ அந்த கேள்விக்கான பதில் தான் கரெக்டாக சொல்லணும். அப்போ அந்த கேள்விக்கான பதில் வந்து ஈஸியான கேள்வி தான். அப்போ 3 பேரும் தப்பான ஆன்சரை சொல்கிறாங்க, ஆனால் இவர் மட்டும் கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு பார்க்குறாரு, என்ன எல்லோரும் ஒரே மாதிரி ஆன்சர் சொல்கிறாங்க, இது தப்பாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெண்டாவது ரவுண்டு கேட்குறாங்க. 2வது ரவுண்டில் இவர் கரெக்டாக சொல்கிறார், மீதி 3 பேரும் தப்பாகவே ஆன்சர் சொல்கிறாங்க. கடைசி ரவுண்டில் மீதி 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரே ஆன்சர் சொல்கிறாங்க, தப்பான ஆன்சர் சொல்கிறாங்க. இவருக்கு தெரியுது இது கரெக்டான ஆன்சர் மாதிரி தெரியுது, ஆனால் அந்த 3 பேர் ஒரே ஆன்சர் சொல்கிறதுனால இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த தப்பான ஆன்சரே இவரும் என்ன பண்ணிடுறாருன்னா கையை தூக்கி கரெக்டு அப்படின்னு நிறுறாரு. இன்றைக்கி இந்த உலகத்துலேயும் இந்த உலகம் அப்படி தான் செய்து சென்று கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபர்களும் நம்மை சரி தவறான வழியில் நடத்துகின்றார்கள். நம்ம பார்க்கக்கூடியது கேட்கக்கூடியது எல்லாம் நம்மை தவறான வழியில் நடத்துகின்றது. அப்போ இந்த 10 பேர் சொன்னதை கேட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பினார்களே, அது எவ்வளோ பெரிய தவறு. இன்றைக்கி நாமும் அதே தவறை செய்து கொண்டு இருக்கிறோம். இவங்க செஞ்சதுனால என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய குழப்பம் வந்தது என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அதுக்கடுத்து நாம் எதிர்மறையான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நம்ம என்ன செய்வோன்னு சொன்னால் நம்முடைய கனவுகள் தகர்த்து விடப்படும். வி கெனாட் ஃபுல்ஃபில் அவர் ட்ரீம்ஸ், நம்முடைய கனவுகளை நம்மால் நிறைவேற்ற முடியாது. எதற்காக எகிப்து தேசத்துலேருந்து இவங்க வந்தாங்க, கானான் தேசத்தை சென்றடைவதற்கு. எதற்காக தேவன் இவர்களுக்கு எகிப்து தேசத்தை அழைத்து வந்தார், கானான் தேசத்துக்கு கொண்டு சேர்ப்பது. ஸோ இவங்களுடைய கோல், இவங்களுடைய லட்சியம் என்னென்னா எகிப்து தேசத்தில் போய் சேர்றதா இவங்களுடைய லட்சியம். ஆனால் இந்த எதிர்மறையான சிந்தனை இவர்களுக்குள்ளே வந்ததுனால அந்த கானான் தேசத்தை அடைய வேண்டிய இவர்கள் அடையாதபடிக்கான காரியங்களை வரக்கூடியதை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்கின்றோம். என்னாகமும் 14:4 வாசிக்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க, பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரை ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அவங்க திரும்ப சொல்கிறாங்க, நம்மளுக்குன்னு ஒரு தலைவனை ஏற்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப எகிப்து தேசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க தன்னுடைய கனவுகளையும் லட்சியத்தையும் கர்த்தரையும் அழைத்து வந்தார் அப்படின்ற எல்லாத்தையும் முழுவதுமாக அவர்கள் மறந்தவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்கள், இங்கே நம்முடைய வாழ்க்கையில் கூட எதிர்மறையான சிந்தனை வரும் என்றால் எல்லாமே நம்மை விட்டு போய்விடும். பிரியமானவர்களே, ஆனால் மோசே மிக ஒரு விசுவாசத்தின் வீரன். மோசே என்ன பண்ணுறாருன்னா அவங்கக்கிட்ட மன்றாடுறார். மோசையும் ஆரோனும் அவங்கக்கிட்ட முகம் குப்புற விழுந்து, நீங்கள் தேவனுக்கு மாத்திரம் விரோதமாக துரோகம் செய்யாதிருங்க, யோசுவாவும் காலேப்பும் சொல்கிறாங்க தேவனுக்கு மாத்திரம் நீங்கள் விரோதமாக பாவம் செய்யாதீங்க, ஆண்டவர் நினைச்சா நம்மளுக்கு அவர் அதை தருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். 9வது வசனம் வாசிக்கிறப்ப, 8வது வசனமும் 9வது வசனம் வாசிக்கிறப்ப, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்கம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்கள் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை கந்த நிலையில் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். திரும்ப சொல்கிறாங்க, யோசுவா சொல்கிறாரு, காலேப் சொல்கிறாரு, மோஸ்ட்லி சொல்கிறார், பயப்படாதீங்கப்பா, கர்த்தர் அவங்கள நம்ம கையில் கொடுத்துட்டாரு, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த ஜனங்க
பயப்பட்டது நிமித்தமாக ஆண்டவர் கோவப்படுறார். ஆண்டவர் பயங்கரமாக கோவப்படுறார். ஒவ்வொரு வாட்டி ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டே வந்தார், ஆனால் இந்த முறை ஆண்டவர் மிகவும் கோவப்படுறார். மோசையை பார்த்து சொல்கிறார், இவங்க எல்லாத்தையும் நான் அழிச்சிட போகிறேன்ப்பா, எல்லாத்தையும் அழிக்க போகிறேன், நான் இத்தனை முறம் இவங்க என்னை 10 தடவைக்கு மேலே என்னை சோதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேவனே சொல்லக்கூடியதை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அவரே சொல்கிறார், இவங்களை என்ன பண்ண போகிறேன், அழிச்சிட போகிறேன், இவங்களை இனிமேல்லாம் வைக்கிறது சரியில்லை, அழிக்க போகிறேன்றார். ஆனால் அந்த நேரத்தில் மோசை தேவனோடு கூட வாதாடுறாரு, முறையிடுறாரு, ஆண்டவரே ஒருவேளை நீங்கள் இவங்களை அழிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எகிப்தியர்கள் என்ன நினைப்பாங்க, மற்ற ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, இந்த தேவன் எகிப்திலேருந்து உங்களை அழைத்து வந்த தேவன் இவரே வனாந்திரத்தில் கொண்டு போட்டாரேன்னு சொல்லுவாங்களே, அந்த தேவனால் கானானுக்கு இவங்களை கொண்டு போக முடியலைன்னு சொல்லுவாங்களே, நீர் இரக்கமுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நீ பொறுமையான தேவன் சொல்லி மோசே தன்னுடைய ஜனங்களுக்காக தேவன் இடத்துல மன்றாடக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, மோசை அவ்வாறு மன்றாட நிமித்தமாக தேவன் தன்னுடைய கோபத்தை குறைச்சிட்டு யாரெல்லாம் அவிசுவாசமாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் மடிய போகின்றார்கள்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதே போலவே யாரெல்லாம் விசுவாசமாக இருந்தார்களோ அவர்கள் கானான் தேசத்துக்கு கடந்து செல்வார்கள். அப்போ எகிப்து தேசத்துலேருந்து வந்தவர்களை காலைப்பும் யோசுவாவும் கானான் தேசத்துக்கு கடந்து செல்வதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இவங்களுடைய சந்ததி காலைப்புடைய சந்ததி யோசுவாவுடைய சந்ததி கடந்து செல்லும் சொல்லி சொல்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்களே எங்களுடைய பிள்ளைகளெல்லாம் மறித்து போய் விடுவார்கள்னு சொல்லி, அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சென்று அடைவார்கள் அவங்க சொல்லி அங்கே ஆண்டவர் அங்கே ஒரு வாக்குறுதி அவர்களுக்கு தரக்கூடியது என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை சற்று திந்தித்து பார்ப்போமே. நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறை சிந்தனை இருக்கும் என்றால் நம்ம பாஸ் ஆகிறது கூட ஃபெயில் ஆயிடுவோம். நம்ம வாழ்க்கையில் அவங்க காணான் கிட்ட போயிட்டாங்க, ஆனால் தோற்று போனார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கி நாமும் அதே தவறை தான் செய்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தாழ்க்கிய தவறுகளை தான் செய்து கொண்டு இருக்கிறோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என்னாங்க புத்தகங்களை வாசிக்கும் பொழுது இந்த துர்ச்செய்தியை கொண்டு வந்த அந்த 10 பேரையும் தேவன் கொள்ளைவாதையினால் அடித்தார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். யாரெல்லாம் அவிசுவாசமாக இருந்தாலும் அத்தனை பேரும் மறித்து விட்டார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நேர்மறையான சிந்தனை இருக்கும் என்றால், சரியாய் சிந்திப்போம் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் கசப்பை கூட இன்பமாய் மாற்றுவார், துன்பத்தை கூட நம்முடைய வாழ்க்கையில் இன்பமாய் மாற்றுவார். முதல் காரியம். இரண்டாவது, தேவன் நம்மோடு கூட இருந்து உதவி செய்வார் நம்மளை மேற்கொள்வதற்கு. மோசே ஜனங்களுக்காக மன்றாடினான், தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அதை கேட்டவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்முடைய பயணம் பரலோகத்தை நோக்கி இருக்கின்றது. அந்த பரலோகத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைக்கும் தேவனை குறை சொல்கின்றோம், சின்ன சின்ன பிரச்சனைக்கும் விசுவாசத்தை இழந்து விடுகின்றோம், சின்ன சின்ன பிரச்சனைக்கும் தேவனை விட்டு நாம் வழி விலகி செல்கின்றோம். அதை நாம் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை அழைத்தவர், அவர் கடைசி வரைக்கும் நம்மை நடத்த வல்லவர். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அத்தனை லட்சம் ஜனங்களை தேவன் அழைத்து வந்தார், ஆனால் கானான் தேசத்தில் எல்லாராலையும் கானான் தேசத்துக்கு போக முடியல. ஏன்னா அவங்களுடைய அவிசுவாசம். வேதம் சொல்கின்றது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தோடு கூட தேவனை பின்தொடர்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நேரத்தில் நீர் தந்த செய்திக்காக உமக்கு நன்றி. இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். கஷ்டத்தோடும் கவலையோடும் வேதனையோடு இருக்கிறவர்களுடைய கண்ணீரை கத்த நீர் தொடுங்கப்பா. மோசையைப் போல கர்த்தர் நாங்கள் கர்த்தா உண்மை நிலைத்து நிற்க கிருபை செய்யுங்க. காலேப் ஜோஷுவாவைப் போல உண்மையில் நம்பிக்கையாக இருக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய திருச்சிந்தனைகளை எடுத்து போடுங்க கர்த்தாவே. எப்பொழுதும் நாங்கள் நல்ல யோசனைகளையே சிந்திக்க உண்மையில் நம்பிக்கையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்களுக்கும் அந்த பரம காணானுக்கு எங்களை நீர் அழைத்து இருக்கிறீரப்பா. அந்த பரலோகத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள கிருபை செய்யுங்க. கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்குறேன் எங்களுக்கு. ஆமென். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.